हर नमः पार्वती पतये हर हर महादेवा। அன்னை அருளால் திருவண்ட பகுதியிலே வாழ்க வாழ்க என்று இறை அருளையும் அந்த அருளை பொழியும் எம்பெருமானையும் மாணிக்க வாசகர் வாழ்த்துவதை பார்க்க துவங்கியிருக்கின்றோம். நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க. நிச்சல் நித்தியமா, நித்தியமும் தினந்தோறும் எப்பொழுதும் எப்பொழுதும் என்னை என் மனதானது அவனை விட்டு புறம் போய்விடாதபடி ஈர்த்து தன்னுடைய பணிக்கு ஆட்படுத்திக் கொள்ளுகின்ற இறைவனுடைய பெருமை, அதை நான் வாழ்த்தி வணங்குகிறேன்கிற. நிச்சலம் ஈர்த்தாட்கொள்வதுன்னா என்னன்னா, வாழ்நாளில் ஒவ்வொரு கணமும் இறைவனுக்கு உரியதாகவே அர்ப்பணித்திருக்கிறான் பக்தன். ஆனால் சரீரம் இருக்கிற வரைக்கும் எப்போ வேணாலும் சோதனைகள் வரலாம், டெம்டேஷன் வாங்க, ஆசைகள், புலன்கள், புலனுக்குரிய விஷயங்கள் அப்படி ஆசை காட்டுகின்றன. அதனால் பக்தன் என்ன சொல்கிறான், இங்கே அப்படி ஆட்கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்கிறார் மாணிக்க வாசகர். அப்படி என்னை ஆட்கொள்ளுக, நீச்சலும் ஈர்த்து ஆட்கொள்ளுகன்னு பக்தர்கள் கேட்பார்கள். அதற்கு ஒரு நல்ல உதாரணம், சமீப காலத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நேரடி சீடர்களில் ஒருவரான சுவாமி அபேதானந்தர் அன்னை சாரதா தேவியார் மீது ஒரு அருமையான சம்ஸ்கிருத ஸ்தோத்திரம் எழுதியிருக்கிறார். அதில் வரும், பாப்பேபியோன சதா ரக்ஷ. சுவாமி அபேதானந்தர் அன்னை சாரதையிடம் பிரார்த்திக்கின்றார், என்ன, எங்களை பாப்பத்திலிருந்து எப்போதும் காத்தருளுவாயாக. அதைத்தான் இங்கே சொல்கிறார், காற்று அருளுகிறான் அப்படிங்கிற, நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க. அப்புறம் வந்து, சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க. சூழ் இரும் துன்பம், பிறவியே துன்பம் மிகுந்திருக்கிறது, துக்கமயமாக இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த வாழ்க்கையை எப்படி வர்ணிக்கிறார், அனித்யம் அசுகம் லோகம். இந்த உலகமானது நிலையில்லாதது. சரி, அப்போ இருக்கிற கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்துட்டு போட முடியுமானா, விடாது, இன்பத்தை விட துன்பந்தான் இங்கே ஜாஸ்தி. அனித்யம் அசுகம், இன்பம் இல்லாத துக்கமயமான துன்பமயமான வாழ்க்கை இது. ஆனால் பக்தர்களுக்கு அப்படி இல்லையா, அந்த துன்பம் எப்படிப்பட்டது, இரும் துன்பம். இரும்னா பெரிய, கொடிய பெரிய துன்பம். அது என்ன செய்கிறது, சூழிரும் துன்பம். அவனை வந்து ஜீவர்களை, சாதாரண ஜீவர்களை சூழ்ந்து கொண்டு அந்த துன்பத்திலேருந்து அவனால் விடுபட முடியாதபடி கட்டுகிறது. எப்படி பாம்பு அப்படியே உடம்ப சூழ்ந்து வளைத்து கொண்டா எப்படி இருக்கும், அது மாதிரி துன்பம், வினை பயனாய் வந்த துன்பம் ஜீவர்களை கட்டுகின்றதான். அப்படிப்பட்ட பெரிய துன்பத்தை பக்தர்களுக்கு வராதபடி காப்பவர், சூழிரும் துன்பம் துடைப்போன், அதை நீக்குபவனாகிய சிவபெருமான் வாழ்க. எய்தினர்க்கு ஆறமுது அளிப்போன் வாழ்க. இப்போ நம்ம மனசனுடைய தன்மை என்னன்னா, எந்த கணத்துல எதை நினைக்கிறது அங்க போய் நிற்கும். நான் இப்போ சப்தரிஷி மண்டலம் அப்படின்னு நினச்சி வெளியில் வந்து வானத்தை பார்த்தேன்னா, என்னுடைய கண் அந்த உரிய காலத்தில் அந்த சப்தரிஷி மண்டலத்துக்கே போயிட்ட மாதிரி அதை பார்க்கும். பார்க்க முடியல, அறைக்குள்ளே இருந்து சப்தரிஷி மண்டலத்தை நினைக்கிறேன் அப்படின்னாலும் என் மனசு அங்கே போயிடும். இந்த கண்ணின் உதவி இல்லாமலே நான் மனசு உணர்வின் வேகத்தில் அங்கே போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி மனசுக்கு இருக்குது. அப்போது அந்த மனசை கொண்டு பகவானை நினச்சா, இஷ்ட தெய்வத்தை நினச்சா, சிவனாரை வாழ்த்தி வணங்கின, தியானிச்சா எப்படி இருக்கும் பக்தனுக்கு, எய்தினர்க்கு அன்பினால் அவனை அடைந்து விட்ட அடியார்களுக்கு ஆரமுது அளிப்போன். ஆரமுதுனா என்ன, தெவிட்டாத அமுதாகிய பேரின்பத்தை கொடுப்பவன்.
இறைவனிடமிருந்து மட்டும்தான் அந்த இன்பம் பேரின்பம் நமக்கு கிட்டும். இந்திரியங்கள் மூலம் உலக வாழ்க்கையில் நாம் பெறுகிற இன்பங்கள் அனைத்தும் சிறிது காலத்துக்கு இன்பமாக இருந்து பிறகு பெருங்காலத்துக்கு துன்பமாய் நம்மை வாட்டக்கூடியவை. இறைவனிடம் இருந்து வரக்கூடியதோ பேரின்பம் சதா சர்வ காலமும் அது இன்பமாகவே இருக்கும். அதனால தன்னை அடைந்தவர்களுக்கு அன்பினால் தன்னை அடைந்தவர்களுக்கு எய்தினர்க்கு தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு ஆரமுது அளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் கூறிருள் கூத்தொடு குனிப்போன் வாழ்க. நடராஜ பெருமான் இல்லையா, அவருடைய நடனத்தினுடைய சிறப்பை தில்லையிலே கண்டு கழித்தவர் மாணிக்கவாசகர். அதனால் அந்த சிவபுராணத்திலிருந்து சிவபெருமானுடைய நடனத்தின் சிறப்பை சொல்லிக்கொண்டே வர, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு நாத்தனே அப்படிங்கிற அப்படி கூர் இருள் கூத்தோடு குனிப்போன் வாழ்க. கூர் இருள்னா கூர்மையான அடர்ந்த இருளாம், அது ஒண்ணுமே தெரியலையா. எப்போ அந்த கூர்மையான அடர்ந்த இருள் வருகிறது? ஊழிக்காலத்திலே இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இறைவனுக்குள் ஒடுங்கி விடுகிறது. எப்போ ஒரு பிரம்மதேவன் தன்னுடைய படைப்பு சிருஷ்டியை செய்து அதில் 100 வருஷம் வாழ்ந்து அந்த படைப்பை காத்து அதை முடிக்க வேண்டிய நேரத்தில் அப்படியே சிவனாருக்குள்ளே ஒடுங்கி விடுகிறார் பிரம்மா. அவர் ஒடுங்கும் பொழுது இந்த படைப்பு அனைத்தையும் ஈர்த்து கொண்டு அவர்கிட்ட ஒடுங்கிடுறார். அப்புறம் இன்னொரு கல்ப காலத்துக்கு ஒரு படைப்பும் இல்லாமல் இருக்கு. அப்போ எப்படி இருக்கா? கூறிருள் மகா பிரளயம். அதனால லலிதா சஹஸ்ரநாமத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சிணி. அவர் மட்டும் அந்த இருளில் சூழ்ந்து இருக்கக்கூடிய இருளிலே அஞ்சாத ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறாராம் சிவபெருமான். அதை பார்க்கறதுக்கு ஒரே ஒரு தான் ஆடியன்ஸ் யாருன்னா அம்பாள். அம்பாள் மட்டும் அதை பார்த்து கொண்டிருக்கிறாளா. உயிர்களெல்லாம் அவர்களுக்குள் ஒடுங்கிவிட்டன, வெளிவந்த நிலையில் இல்லை. தோற்றம் சிருஷ்டி எல்லாம் ஒடுங்கி போச்சு, சம்ஹார காலம் மகா பிரளயம். அதனால் வேறு யாருமே கிடையாது, அம்பாள் மட்டும் சிவனாருடைய அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்படி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அப்புறம் கூர் இருள் அப்படிங்கிறது கருத்த நிறமுடைய காளியை குறிக்கிறதா. கூர் இருள் கூத்தொடு குனிப்போன், குனிப்போன்னா வளைந்து வளைந்து ஆடுகிறாராம், காளியோடு சேர்ந்து கொண்டு ஆடுகிறாராம். அந்த ஊழிக்காலத்திலே காளி அவளும் ஆடுகிறாளாம், சிவபெருமானும் ஆடுகிறாராம். கூறிருள் கூத்தொடு குனிப்போன், குனித்தல்னா வளைந்த, குனித்த புருவமும்னா அப்படி வளைந்த புருவம்னு அர்த்தம். அப்போ குனிப்போன் சொன்னால் வளைந்து வளைந்து ஆடுகிறாராம். அவ்வளோ தூரத்துக்கு அவருடைய அந்த உடலில் வந்து அந்த அசைவு நல்ல நிருத்தியம் புரியக்கூடிய கலைஞனுக்கு அப்படி வசப்பட்டு இருக்கும். அப்படி இவர் கூறிருள் கூத்தொடு குனிப்போன் வாழ்க. இதெல்லாம் அவர் அவர் பெற்ற திவ்ய தரிசனங்களுடைய விளைவில் தான் இதெல்லாம் பாடியிருக்கிறார். இதை விட தாண்டி பெரிய நிலைகள் எவ்வளவோ அவர் பெற்றிருக்கிறார் மாணிக்கவாசகர். அதனால கூறிருள் கூத்தொடு குனிப்போன் வாழ்க. அவன் எப்படிப்பட்டவன்? அவனை சொல்லும் பொழுது, அவனுடைய தாண்டவத்தின் மகிமையை சொல்லும்போது, அருளின் பெருமையை விரித்து உரைக்கும் பொழுது அம்பாளை நினைக்காம முடியாது. அதனால் அடுத்து அம்பாளுக்கு சொல்றார், பேரமை தோழி காதலன் வாழ்க. அவன் ஒருத்தியின் பேரன்புக்கு உரியவனாயிருக்கிறான். யார் அவள்? அன்னை உமாதேவி. அவள் எப்படி இருக்கிறாள்? பேர் அமை தோழி, மூங்கிலை போன்ற அழகிய தோள்களை உடையவள். அத்தகைய உமாதேவியினுடைய அன்புக்குரியவனாகிய கணவனாக சிவனார் விளங்குகின்றார். பேரமை தோழி காதலன் வாழ்க. இந்த இடத்துல சுவாமிஜி சொல்றாங்க, சிவனாரை பாடிக்கொண்டிருக்கும் போது திடீர்னு அம்பாளுடைய அழகிய தோள்களை உடைய அம்பாள் ஏன் சொல்லணும்னா, அதுல பாதி அவள் தானே சிவனாருடைய சரீரத்தில், பாதி அம்பாள் இருக்கா. அதனால் சிவனாரை பார்த்துக்கொண்டே இப்படின்னு கொஞ்சம் திரும்பினா அங்கே அம்பாள் தெரிகிறாளாம், இடபாகத்தில் அம்பாள் தெரிகிறாள். அதனால் சுவாமிஜி சொல்கிறாங்க, தோள் அழகு மிக படைத்துள்ள உமாதேவியை ஒரு பாகத்தில் உடையவனாகிய சிவபெருமான் வாழ்க அப்படின்னு சொன்னார். பேரமை தோழி காதலன் வாழ்க. அப்புறம் ஏதிலார்க்கு ஏது இல் எம் இறைவன் வாழ்க.
பக்தனுக்கும் பகவானுக்கும் உள்ள தொடர்பு எத்தனை விதங்களில் நாம் வந்து தியானம் பண்ணி பண்ணி நம்ம மாயம் ஆக்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அத்தகைய பக்தர்களாக வடிவெடுத்து விடுவோம், வளர்ச்சி பெற்று விடுவோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிற, ஏதிலார்க்கு, ஏதில் ஏதிலார்ன்னா பக்தர்கள் இறைவனுடைய அருளை பெற்று விடுகிறார்கள். ஆனால் விவேகமும் பக்தியும் உள்ளத்தில் இன்னும் வடிவெடுக்காதவர்கள் அந்த அருளை தவற விட்டு விடுகிறார்கள். நம்ம சாமி இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு, இப்போ வந்து அரசாங்கம் மின்சார வசதியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு புது கட்டடம் கட்டும்போது அந்த மின்சாரத்துறைக்கு முறையாக மனு செய்து உரிய பணத்தை எல்லாம் செலுத்தி அந்த தொடர்பை வாங்கி கொள்ளுகிறோம், இபி கனெக்ஷன் வாங்கிக்கிறோம். வாங்கிக்கலைன்னா அது மின்சாரத்தினுடைய அந்த துறையினுடைய குறை இல்லை, நீ வாங்கிக்கல, அதுக்கு பணம் கட்டினமே. ஆமாம், இறைவருடைய பெறுவதற்கு பக்தி என்பதை நீ செலுத்தி வணங்கி நில், உன்னுடைய பக்தியை விட அதிகமான அருள் அவர் கொடுப்பார். அப்படி பக்தி செய்யாதவர்களுக்கு ஈபி டிபார்ட்மெண்ட் இருக்குது, மின்சாரம் இருக்குது, ஆனால் எங்கள் வீட்டில் இன்னமும் மினுக்கும் இருக்குது, சிம்மினி தான் எரியுது. ஏன் சிம்மினி எரியுது, நாங்கள் மின்சார கனெக்ஷன் வாங்கலை, ஏன் வாங்கலை, பணம் கட்டலை. இறைவனுடைய அருள் எப்பொழுதும் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. 24 hours ஒரு ஆஸ்பத்திரி திறந்திருக்கும்னு சொல்கிறாங்க. 24x7 வாரத்தில் 7 நாளும் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் இந்த ஆஸ்பத்திரி திறந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா ராத்திரியில் அந்த ஆஸ்பத்திரியில் எல்லோரும் இருக்க மாட்டாங்க. யாரோ ஒரு டியூட்டி நர்ஸ்னு ஒரு அம்மா உட்காந்து தூங்கி விழிஞ்சிட்ருக்கோம். நம்ம போனப்புறம் என்ன என்னென்னு குறித்து தேவைப்பட்டால் அந்த டாக்டருக்கு சொல்லு. இறைவனுடைய அருள் அப்படி இல்லை. உண்மையிலேயே இந்த 24 மணி நேரத்தில் எந்த கணத்தில் உனக்கு பக்குவம் வந்து இறைவனுடைய பெற தயாராகிறாயோ அந்த கணத்தில் அது உனக்காக பொழியும். அவருக்கு கவலையே கிடையாது, உன் ஒத்தனுக்காக நான் படணுமா, இன்னும் கொஞ்சம் பேர் வரட்டும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்படி அருள் புரிய அவர் காத்து கொண்டிருக்கின்றார். ஏதில் எம் இறைவன், துன்பமில்லாத இன்பத்தை அருள்கின்ற இறைவன். ஏதிலார்க்கு, தன்னை வணங்காதவர்க்கு அவன் துன்பமில்லாத இன்பத்தை கொடுத்தாலும் கொடுக்க முடிந்தாலும் தள்ளி இருக்கிறான். இது எப்படி இருக்காங்கன்னா, நம்ம சுவாமிஜி இன்னொரு உதாரணம் கொடுக்குறாங்க. இந்த மின்சார உதாரணத்தை சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்கிறாங்க. குழந்தை வந்து தன்கிட்ட பழகிறவர்கள்ட்ட தான் நல்லா ஒட்டி பழகும், மற்றவங்கள்ட்ட கண்டுக்கவே கண்டுக்காது. அவங்க எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு எஜமானர் இருக்க, அவருடைய வேலைக்கார ஒருத்தனும் இருக்கான். ஒரு குழந்தை வருதுங்க, அந்த குழந்தைக்கு அந்த வேலைக்காரனாக தான் தெரியும்னா இந்த எஜமானரை கண்டுக்கணும், கோச்சுப்புறார் அவர் அப்புறம் அப்படின்லாம் அதுக்கு தெரியாது. நேரம் அந்த வேலைக்காரன்ட்ட போய் அது பேசும் சிரிக்கும் எல்லாம் செய்யும். அது மாதிரி இறைவன் தன்னை கண்டு கொள்கிறவர்கள்ட்ட தான் அருள் புரிவார். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில். அப்போ அவர் என்ன விருதலை பட்சமாக இருக்காரா, கண்டுக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு, அப்படி இல்லை. மின்சாரம் இப்போ ஒருதலை பட்சமாக வரக்கு நீ அப்ளை பண்ணினா தான் உனக்கு கிடைக்கும். அந்த உதாரணத்தை அங்கே கொண்டு வர, அதாவது இறை அருள் வந்து உன் இதயத்திலே தான் அவர் இருக்கார். கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய அந்த மூடனின் இதயத்திலும் அவர் இருக்கிறார். ஆனால் உன்னுடைய அறியாமை இறைவனை மறைத்து கொண்டிருக்கிறது. அதனால் நீ இந்த அறியாமையை விட்டு ஆண்டவனிடம் அன்போடு நீ பழகு, உனக்கு அவன் உரியவனாகி கிடப்பதை பார்ப்பாய். ஏதிலார்க்கு, இறைவன் அருள் புரிய காத்து கொண்டிருந்தாலும் அந்த அருளை ஏற்க தகுதி இல்லாதவர்க்கு அவன் விலகியே இருக்கிறான். ஏதிலார்க்கு ஏதில் எம் இறைவன் வாழ்க. அருள் புரிந்தாலும் தகுதி வராத பொழுது பொறுத்து கொண்டு காத்திருக்கிறார். அப்போ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டார். காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க. இதுக்கு நேர்மாறா சிவபெருமான் மீது பேரன்பு கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அவன் எப்படி இருக்கிறான், எய்ப்பினில் வைப்பு. இந்த திருநெல்வேலி கிட்ட ஒரு 9 தலங்கள் வைணவ தலங்கள் இருக்கு, நவ திருப்பதின்னு சொல்லுவோம். அதில் ஒரு ஊரில் உள்ள பெருமாள் பேர் வைத்தமாநிதி. அந்த பெருமாள் பேர் என்ன, வைத்தமாநிதி. நீ வந்து ஒரு 10 கோடி ரூபாயை டெபாசிட் பண்ணி வச்சுருக்கான்னு வச்சுக்கோ, அது உனக்கு வைத்தமாநிதி. உலகியல் ஒரு உலகியல் படி பார்த்தா அப்படி
நம்ம பணம் டெபாசிட் போட்டு வச்சுருந்தோம்னா நமக்கு அந்த வட்டி வந்துட்டுருக்கும். இப்போ வேலையெல்லாம் பார்த்து ஓஞ்சு ஆஞ்சு போயாச்சு. இந்த வயசான காலத்தில் ரிட்டையர்மெண்ட்டில் கவர்மெண்ட்லேயும் பென்ஷன் கொடுக்கலை, அதனால் நான் வந்து இந்த பணத்தெல்லாம் அப்படியே பத்திரமாக போட்டு அந்த வட்டியை வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இந்த வைப்பு வைத்த சேர்த்து வைத்த சேமித்து வைத்த நிதி வைப்பு எப்படிப்பட்டதுன்னா எய்ப்பினில் வைப்பு. எய்ப்புனா என்ன? எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கேயும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார் இல்லையா. எய்ப்புனா என்ன? முதுமை வறுமை ஆகியவற்றால் உடலில் ஏற்படக்கூடிய தளர்ச்சி இழைப்பு கஷ்டம். இப்போ வாழ்க்கையில் அப்படி கட்ட காலம் வரும்பொழுது இந்த சேர்த்து வைத்த பணம் நமக்கு கை கொடுப்பது போல பக்தர்களுக்கு இறைவன் அந்த வைத்த மா நிதியாக இருக்கின்றான். அவன்தான் டெபாசிட்டு, பணம் இல்லை. வட்டி கூட வருதுன்னு சொல்லி நம்பகம் இல்லாத யார்கிட்ட போய் பணத்தை கொடுத்தோன்னா போயிடுமே, அவ்வளவும் சேர்த்து மொத்தமாக போயிடும். சொம்பும் போச்சு கோவிந்தா. அதனால் இவன் அப்படி ஏமாத்துறவனே இல்லைப்பா. இதுதான் சேஃபஸ்ட்டு பேங்க். எதுனா பகவான், பகவான் தான் நம்முடைய வைத்த மா நிதி. அவனை தான் நீ நம்பி இருக்கணும். எய்ப்பினில் வைப்பு யாருக்குன்னா காதலர்க்கு, அவன் மீது உண்மையான உள்ளன்பு கொண்டிருக்கின்ற பக்தர்களுக்கு அவன் பெரும் நிதியமாக சேமிப்பாக இருந்து அருள் புரிகின்றான். நச்சரவு ஆட்டிய நம்பன் போற்றி. இந்த காதலருக்கு எய்ப்பினில் வைப்புங்கிறதுல நம்ம சுவாமிஜி ஒரு அழகான குறிப்பு கொடுக்குறாங்க. இந்த வாழ்க்கையினுடைய துன்பங்கள், வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடிய இன்னல்கள், இது சாதாரணமாக மக்களை வந்து பாதிக்கும், மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. ஆனால் பக்தர்களுக்கோ இந்த துன்பங்கள் ஒரு பொருட்டு அல்ல. வரும், துன்பமே இல்லாமல் இருக்காது, துன்பத்தையே நீக்கிவிட மாட்டான். இரு வரும், அந்த துன்பத்தை தாங்கி கொண்டு இறையருளை நினைத்து ஆனந்தமாக இருக்க வைப்பான். அவனுடைய அடியார்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளவு பெரியவர்கள், அவங்க கால் தூசுக்க நம்ம பெறமாட்டோம். அப்புறம் பெருமான் மாணிக்கவாச சுவாமிகளே எடுத்துக்கொள்ளுங்களேன், சூடுமானந்த நிற்க வச்சு தலையில வர கல்லை ஏற்றிட்டான் பாறாங்கல்ல இந்த ராஜா. முதுகுலன்னு சொல்லுவாங்க, தலையிலன்னு சொல்லுவாங்க. அப்படி அவ்வளவு கஷ்டம் கொடுத்த போதும் அவர்களுக்கு வாழ்க்கையில் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று சொல்கிறாங்க. அவர்கள் இன்பம் இருப்பதாக உணர்கிறார்கள். அதனால் பக்தர்களுக்கு வாழ்க்கையில் துன்பத்தை பற்றின உணர்ச்சி இல்லை. ஆனால் இயற்கையினுடைய போக்கில் அதெல்லாம் வருமே, அப்போது அவர்களுக்கு பாதுகாப்பு கவச்சமாக இருப்பது எதுன்னா பகவானுடைய அருள். காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க. அதனால் சிவபெருமானுடைய அடியார்களுக்கு உலக வாழ்க்கையில் விபத்துக்கள் என்பது கிடையாது, அவன் பெரும் சம்பத்தாக இருக்கிறான். அப்புறம் நச்சரவு ஆட்டிய நம்பன் போற்றி. நச்சு அரவு, அரவுன்னா பாம்பு, நச்சு அரவுன்னா நஞ்சு நிறைந்த பாம்பு. அந்த நச்சு நிறைந்த பாம்பினை இவன் ஆட்டுகிறானா? பாம்பை ஆட்டுவதுன்னா என்ன? பாம்பாட்டி மகுடி ஊதும்போது இந்த பாம்பு அப்படியே படம் எடுத்து கொண்டு அந்த ஓசைக்கு மயங்கி ஆடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்புக்கு காதே கிடையாது, கண்ணு தான் காது அப்படிம்பாங்க. உண்மையிலே அதுக்குள்ளே என்ன நடக்கிறதோ தெரியாது. அவன் அந்த மகுடியை ஊத ஊத இந்த பாம்பு அப்படியே ஆடி அவனுக்கு கட்டுப்பட்டு வருகிறது. அவன் அதை மெதுவாக பிடிச்சி கூடக்குள்ள போட்டுறான். அப்போ பாம்பு ஆட்டுகிறான். சிவபெருமான் ஒருத்தர என்ன பண்ணினாரா, ஒரு திருவிளையாடலில் இது சொல்லப்பட்டிருக்கான். என்ன அப்படின்னா, ஒரு பக்தை அவளுடைய கணவன் இறந்து விடுகிறான், பாம்பு தீண்டி இறந்து விடுகிறான். அவள் ரொம்ப வருந்தி அழுது பிரார்த்திக்கிறாள். அப்போ உடனே சிவபெருமான் அங்கே தோண்டிட்டாராம். எப்படி? பாம்பாட்டியா, பாம்பாட்டியா வந்து அவர் மகுடி ஊத ஊத இந்த பக்தரை, அதாவது பக்தையின் கணவனை கொத்தின பாம்பு வந்துருத்தான். அப்புறம் மேலும் அவர் ஊதிக்கொண்டே இருக்க அது அப்படியே போய் இவனை திரும்ப கொத்தி அந்த விஷத்தை எடுத்துத்தான் இவன் கணவன் விழித்து உயிர் பெற்றாங்க. இப்படி ஒரு கதை.
அப்படி நச்சரவு ஆட்டிய நம்பன். நம்ப சுவாமிஜி சொல்கிறாங்க, நம்பன் அப்படின்னா நம்பி, பக்தர்களின் நம்பிக்கைக்கு உரியவன், நம்பி சார்ந்து இருப்பதற்கு ஏற்றவன். நம்பிக்கைக்கு உரியர் அல்லாதரை நம்பி ஏமாந்து கஷ்டப்படக்கூடாது. இல்லை, யார் நம்மை காப்பாற்றுவார்களோ அவர்களைத்தான் நாம் நம்பணும். நம்மை காப்பதற்குரிய அருள் வல்லமை பெற்றவர்களைத்தான் நம்பணும். அப்படிப்பட்ட அருள் வல்லமை ஆண்டவனிடம், சிவனாரிடம் தான் இருக்குது. அதனால் அவனை நம்பன் அப்படிங்கிறார், நம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ராமபிரான அறம் வளர்த்த நம்பி என்று சொல்வார்கள். நம்பின்னா அது சம்ஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது பூரணன். வைணவ அடியார்களில் சில பேருக்கு நம்பி நம்பின்னு பேர் முடியும். ராமானுஜர் காலத்தில் வாழ்ந்த அவரை விட மூத்தவர்களான அவருடைய குருமார்கள் திருமலை நம்பி, திருக்கட்சி நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, பெரிய நம்பி, இவங்களுக்கெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இந்த பேரை சொல்லும் பொழுது நம்பிங்கிறதுக்கு பதிலாக பூரணர் அப்படிம்பாங்க. காஞ்சி பூரணர் அப்படின்னா திருக்கட்சி நம்பிகள். அப்போ நம்பின என்ன அர்த்தம்? பூரணன். அதுக்கு தான் இவ்வளவு கதை கொண்டு வரேன். நம்பி, நம்பன், நம்பிக்கைக்கு உரியவனாகிய பூரணனாகிய, பூரண பொருளாகிய சிவபெருமான், அவனுடைய ஆனந்தத்தில் அறிவில் என்றும் இருக்கும் தன்மையில் எந்த குறையும் கிடையாது. அப்படிப்பட்ட நம்பன் என்ன செய்தான்? நச்சரவு ஆட்டிய நம்பன். இந்த நச்சரவு ஆட்டுதல் அப்படிங்கிறதுக்கு நம்ம சுவாமிஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் கழுத்தில் விஷம் நிறைந்த பாம்பை தான் போட்டு கொண்டிருக்கிறான். கருத்து என்ன அப்படின்னா, இறைவனுடைய அருள் பெற்ற அடியார்களுக்கு உலக மக்களுக்கு பெரும் ஆபத்தாக இருக்கக்கூடியவை கூட இந்த அடியார்களுக்கு ஆபத்து நீங்க பெற்றுவிடும். நச்சரவு ஆட்டிய நம்பன் அப்படின்னா, நச்சு நிறைந்த பாம்பை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அருள் பெற்ற அடியார்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பேரிடியாக வந்து மனமுடைந்து போகும்படி செய்யக்கூடிய எந்த கஷ்டமும் கிடையாது. புரியுது? உலக மக்களுக்கு அது இடியாக விழுந்து உட்காந்துருவாங்க, திரும்பி எழம்பாட்டாங்க. ஆனால் பக்தர்களுக்கோ கஷ்டங்கள் ஆபத்துக்கள் அப்படி மனதை உடைத்து விடுவதில்லை. அது வந்து இந்த நச்சரவு ஆட்டிய நம்பனாக, நஞ்சு மிகுந்த பாம்பை கூட தன் கட்டில் வைத்திருப்போனாய் அவன் விளங்குவது. எதை காட்டுகிறது? அடியாருக்கு வாழ்க்கையில் ஆபத்து என்பது இல்லை என்பதை காட்டுகிறது. நச்சரவாட்டிய நம்பன் போற்றி, இப்போ போற்றி ஆரம்பித்து விட்டது. இந்த வரியிலிருந்து போற்றி போற்றின்னு இறைவனுடைய பெருமையை போற்றி துதித்து வணங்குகிறார். அதனால் போற்றி போற்றினாலே அது வணக்கத்துக்குரியது. இந்த அர்ச்சனையில் கூட நம்ம போற்றின்னு சொல்லுவோம், 108 போற்றின்னு சொல்கிறோம். போற்றின்னு சொன்னால் மலர் தூவி வணங்குவது, அவருடைய புகழ், இறைவனுடைய புகழை பாடி போற்றி வணங்குவது, போற்றுதல். அதான் புகழை சொல்லி வணங்குவது. நச்சரவு ஆட்டிய நம்பன் போற்றி, பிச்சு எமை ஏற்றிய பெரியோன் போற்றி. அவன் எனக்கு என்ன பண்ணினான் தெரியுமா? பித்தேற்றி விட்டான். எனக்கு பைத்தியம் பிடிக்கும்படி செய்து விட்டான். என்ன பைத்தியம்னா பக்தி பைத்தியம். அவனுக்கு ஏற்கனவே ஒரு பைத்தியம் முடிச்சு போச்சு சிவபெருமானுக்கு. என்ன வைத்தியம்னா, அதான் கூப்பிட்டாரு அவர் பித்தான்னு. என்ன வைத்தியம்? தனக்குரிய பக்தர்களை உலக வாழ்க்கையில் போய்விடாதபடி எப்படியும் இழுத்து கொண்டு விடுவார். சிறப்பு உரியரல்லாத மற்றவர்கள் இருக்காங்க நான் இல்லை, எல்லா ஜீவர்களையும் உரிய காலத்தில் என்கிட்ட இழுத்து கொள்ளுவேன். அப்போ உயிர்களையெல்லாம் தனக்குரியவனாக ஆக்கி கொள்ளுதலில் அவன் பித்து பிடித்தவனாக இருக்கின்றான். உயிர்களுக்கு உலக வாழ்க்கை அனுபவங்களை கொடுத்து பக்குவப்படுத்தி தன் பால் ஈர்த்து கொள்ளுகிறான். இதுதான் அவன் வேலையே. நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன்னு எல்லாரையும் ஆட்கொண்டு கொண்டிருக்கிறான். மாணிக்க வாசகரை மட்டும் இல்லைன்னா. அதனால அவன் அப்படின்னு சொன்ன அவனை விரும்பி வாழ்த்தி வணங்குகின்ற பக்தர்களுக்கும் அந்த பைத்தியம் வந்துடும்ல. அது என்னன்னா பிச்சு எமை ஏற்றிய பெரியோன். அவன் மீது பைத்தியம் பிடித்தாற்போல் எங்களுக்கு இருக்குது, வேற ஒன்றுமே நினைக்க முடியல. பைத்தியத்துக்கு ஏதோ ஒன்று மனசில் புகுந்து அவன் சாதாரண மனசனுடைய சாதாரண வேலைகளை பார்க்க விடாமல் பண்ணிடுச்சு. அந்த ஒன்றையே சொல்லிகிட்ருக்கோம் அந்த பைத்தியம்.
அது மாதிரி இந்த பைத்தியம் பக்தி பைத்தியம் என்னன்னா பகவான் உன்னைத்தான் நினைக்குமா, உலகத்தில் ஆசை இல்லாது இருக்குமா. அப்படி பிச்சு எமை ஏற்றிய பெரியோன், அவன் பெரியவன் போற்றுதலுக்குரியவன் என்று சொல்லி இறைவனுடைய மகிமையை போற்றி துதிக்க துவங்கியிருக்கின்றார். பிச்சனை ஏற்றிய பெரியோன் என்களை பைத்தியம் பிடித்தவன் போல் ஆக்கிவிட்டான். இதே உதாரணத்தில் அன்னே அன்னே அன்னைப்பத்தில் அந்த இளம் பெண் வந்து சிவபெருமானை பார்த்து சொல்லி சொல்லி அம்மாட்ட மயங்குகிறாள் அப்படிலாம் சொல்கிறாங்க. பிச்சனை ஏற்றிய பெரியன். அப்புறம் என்னென்ன, நீற்றோடு தோற்ற வல்லோன் போற்றி. அவன் காட்சி கொடுக்கும்போது மேலியெங்கும் திருநீர் பூசியவனாக இருக்கிறான். நீற்றோடு தோற்ற வல்லோன், திருநீரோடு தோன்றக்கூடிய ஆற்றல் படைத்தவன். அதில் என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் எரித்த பிறகு எஞ்சி இருப்பது சாம்பல். இந்த பிரபஞ்சமெல்லாம் ஊழி காலத்தில் இல்லாமல் போச்சு, அதை எடுத்து சாம்பலாக பூசிக்கொண்டு அவன் இருக்கிறான். நீற்றோடு தோற்றவல்லோன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இறைவனுடைய பெருமை எந்த கடத்தில் எப்படி தோன்ற வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கிறானோ அப்படி அந்த இடத்துல அவன் தோன்றி விடுவான். தாயின் வயிற்றில் 10 மாதம் இருந்து பிறந்து வளர்ந்து அப்படிங்கிறதாக சிவபெருமான் தெரியல, டக்கு டக்குன்னு தோன்ற வல்லவனாக இருக்கிறான். அதனால ஏற்கனவே இந்த தோன்றி பூ வச்சிருந்தார், திடீர்னு தோன்றுகிறான். அப்படி நீற்றோடு தோற்ற வல்லோன், அவன் நெற்றிக்கண்ணால் அனைத்தையும் எரித்து விடுகிறான். ஊழிக்காலத்தில் அப்படி எஞ்சி இருக்கிற சாம்பலை பூசிக்கொண்டிருக்கின்றார். எல்லாம் எனக்குள்ளடக்கம் அப்படிங்கிற மாதிரி. இது பக்தர்கள் இது எப்படி சொல்கிறாங்கன்னு, எல்லா செயல்களுமே இறைவன் செய்விக்கத்தான் நிகழ்கிறது. அப்போ நீ திருநீர் அவன் பூசிக்கொண்டிருக்கிறான்னா உலகத் தெரிச்சு சாம்பலாக்கி அதையே அப்பிட்டுருக்கான் அப்படின்னு அது கொடுமையை சொல்லலை. உயிர்கள் தோன்றுவதும் இருப்பதும் முடிவில் மறைவதும் அனைத்தும் இறைவனுடைய திருவருள் திட்டத்தாலேயே நிகழ்கிறது. அதைத்தான் அவன் திருநீர் பூசிக்கொண்டிருப்பது காட்டுகிறது. ஏன்னா நம்ம வந்து திருநீரை பூசினோம்னா இறையர்களை நினைத்து கொண்டு பூசிக்கிறோம், அவன் எதை பூசுவான் புரியுதா? சிவபெருமான் திருநீர் பூசினா எந்த திருநீரை பூசுவான்? அவன் பூசுகிறதுன்னு சொன்னால் தன்னுடைய நெற்றிக்கண்ணின் ஜுவாலையினால் இந்த பிரபஞ்சமே புடியாகி போன பிறகு அதை பூசிக்கொண்டு ஆனந்தமாக இருக்கான். இந்த பிரபஞ்ச திரும்ப தோற்றத்துக்கு வரும்பொழுதும் அந்த நீர் பூசிய திருமேனியைத்தான் அவன் நமக்கு காட்டுகிறான். அதனால நீற்றோடு தோற்ற வல்லோன் போற்றி. அப்புறம் என்னன்னா, நாட்சிசை நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நிரி. சிவபெருமான் வேற என்ன பண்றார் அப்படின்னா, 4 திசைகளிலும் அதாவது எல்லா இடத்திலும் பிரபஞ்சம் முழுவதும் என்ன, நடப்பன நடாய், இங்க இருக்கக்கூடிய உயிர்கள்லாம் எப்படி இருக்கு? இந்த பிரபஞ்சத்திலே உயிருள்ள பிராணிகள் இருக்கின்றன, உயிரற்ற ஜடப்பொருட்கள் இருக்கின்றன. அதனால் இந்த உலகத்துக்கு இன்னொரு, இந்த பிரபஞ்சத்துக்கு இன்னொரு விளக்கம் என்னென்னா, சராச்சரம். சரம்னு அசைவது, அச்சரம்னு அசையாது நிற்பது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் அசையக்கூடிய உயிர்களும் அசையாத ஜடப்பொருட்களும் இருக்கின்றன. அவை அனைத்தையும் சிவபெருமானே நடத்தி வருகின்றார். அதை மூணாக சொல்கிறாங்க, சரம் அச்சரம்னு ரெண்டு மட்டும் சொல்லாமல் இந்த சரத்திலேயே 2 வகையை சொல்கிறார். நெற்ப நடப்பன நடாய், சின்ன புழுலேருந்து மனுஷன் வரைக்கும் இந்த பிரபஞ்சத்திலே ஜங்கமங்களாகிய உயிர்கள் பல வகை நிலைகளிலே அசைந்து கொண்டே இருக்கின்றன. தம்முடைய உயிர் ஆற்றலை அந்த அசைவின் மூலம் காட்டுகின்றன. அவை நடப்பன நடாய், நடக்கக்கூடிய அந்த ஜங்கம உயிர்கள் அந்த தம்முடைய ஜங்கம சக்தியை பயன்படுத்தி செல்லும்படியாக, சென்று வரும்படியாக வைத்திருப்பவன் யார்? சிவபெருமான். நடப்பன நடாய் கிடப்பன கிடாய், ஜடப்பொருட்கள். இப்போ இந்த ஸ்டூல் இங்கே வச்சோன்னா அது இங்கே தான் இருக்கும், நாம் எடுத்துக்கொண்டு போய் வேறு இடத்துல வச்சா தான் இன்னொரு இடத்துக்கு அது போகும். அப்போ அதுக்கு அசைய முடியாது, கிடக்கும் அப்படியே. கிடப்பன கிடாய், கிடக்கக்கூடியவற்றை கிடக்கும்படி வைத்திருக்கிறான் ஜடப்பொருட்களை. அப்புறம் நிற்பன நிறீ, நின்று கொண்டிருப்பவற்றை நின்று கொண்டிருக்க, அதனால் நின்று கொண்டிருக்கிறதுன்னா தாவரங்கள் பூமியில் முளைத்து மேலே வந்து நிற்கக்கூடிய இந்த
மரம் செடி கொடிகள் அது பெரிய மரம்னா கூட கிளைகளை படர்ந்து பரப்பி அசைகிறது. அந்த கொஞ்சம் இடத்துல அந்த விதை இருக்குது, ஆனால் இந்த மரம் இப்போ வளர்ந்து கிளை கிளை ரொம்ப பரப்பி பெரிதாகிறது. அதுக்கு மேலே அதுக்கு போக முடியாது, அந்த கிளைகளை அசைக்கலாம், அவ்வளவுதான் அதனுடைய அசைவு. அப்போது அது அசையா பொருள்னு சொல்ல முடியாது, அந்த இடத்துலையே ஊனின மாதிரி இருக்குது, அப்போ அசையாமல் இருக்குது. ஆனால் அதுக்காக அசையவே இல்லைன்னு சொல்ல முடியாது, கிளைகளை படர்ந்து விரிய செய்து ஆட்டி அசைத்து கொள்ளலாம். அதனால் இந்த செல்லுகின்ற நடக்கின்ற இயங்கு திணைக்கும் அசைவற்று கிடக்கின்ற ஜடப்பொருளுக்கும் இடையிலே இருக்கக்கூடியது தாவரம், அதையும் சொல்லிட்டார். நிற்பன நிரீ, இறைவன் இந்த பிரபஞ்சத்தை எப்படி நடத்துகின்றான், நடக்கக்கூடியவற்றை அசையக்கூடியவற்றை அசைய வைக்கின்றான், ஓரிடத்தில் அசையாது கிடப்பவற்றை கிடக்க வைக்கின்றான், ஓரிடத்தில் இருந்து கொண்டு சிறிது அசைகின்ற தாவரங்களை அந்தப்படி வாழ வைக்கின்றான், ஒவ்வொன்றையும் அதனதன் இயல்புக்கேற்ப வாழும்படி செய்து வைத்திருக்கக்கூடிய வல்லவன். அவனுடைய புகழை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அவன் எப்படி இருக்கிறான், சொற்பதம் கடந்த தொல்லூன், பழமையானவன், எல்லாவற்றுக்கும் முந்தியவன், இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பிருந்தே அவன் இருக்கின்றான், தொல்லூன். அவனை என்னுடைய வாய் வார்த்தையால் பாராட்டி புகழ்ந்து விடலாம் என்று சொன்னால் முற்றிலும் என்னுடைய வார்த்தைக்கு அகப்படாதவனாக இருக்கின்றான் அப்படின்னு அருமையான பதம் போடுறார். அதை பற்றின கூடுதல் விளக்கங்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஹர நம பார்வதி பதயே.